அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 24/12/2023 மார்கழி மாதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அருமையான ஞாயிற்றுக்கிழமை, ரொம்ப சிறப்பான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரமும் பிரதோஷமும் ஒன்றாக வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 வரைக்கும் பிரதோஷமும் ராகு காலமும் ஒன்றாக இருக்கிறது. எம்பெருமான் சொக்கநாதன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அளிக்க சிவபெருமானுக்கு அருமையாக போங்க, அருமையாக போங்க, அவனை தேடி போங்க, அவரை தேடுங்க. அப்பா எல்லா பிறவிக்கும் அவரே தந்தையார், அதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பிறவிக்கும் அவர் தாங்க அப்பா, வாங்கிட்டு போய் கொடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வாங்கிட்டு போய் பிரதோஷ வேளையில் வரக்கூடிய மக்களுக்கு கொடுங்க, உங்கள் வீட்டில் சமைத்து எடுத்துகிட்டு போங்க. ராகு காலமும் பிரதோஷமும் ஒன்றாக வருவது சிறப்பு. ராகு கேது பூஜை சிறப்பாக நடக்கும். எங்கள் திருப்பூர் சோலாபுரி அம்மன் கோயிலில் ரெண்டும் அட்டன் டைத்தில் நடக்கும். ராகுகேது பூஜையும் நடக்கும். சிவபெருமானுக்கு காசிபான லிங்கேஸ்வரர், அவர் வந்து பார்த்திங்கன்னா காசியிலிருந்து எடுத்து வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட காசிபான லிங்கேஸ்வரருக்கு பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெறும். அதே போல் அங்கே வந்து ராகுகேது பூஜை, ஒரே சிற்பத்தினால் செய்யப்பட்ட ஒரே கல்லாலான ராகுகேது இங்கே ரொம்ப திருப்பூரில் விசேஷம். ஸோ அந்த அன்னைக்கு ரெண்டும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. கொஸ்கமண்டில் ஆலய அர்ச்சகர் கமல தியாகராஜன் எண் கொடுத்துட்றோம். நீங்கள் தேவைப்படுறவங்க அவரை தொடர்பு கொள்ளலாம். என்ன வேணாலும் வாங்கிட்டு போய் கொடுங்க. சிவபெருமானுக்கு கரும்பு சேர் வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணுங்கள். நீங்கள் பால் வாங்கி கொடுங்க, தேன் வாங்கி கொடுங்க, வில்வம் வாங்கி கொடுங்க, நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க. சிவபெருமானை போய் வணங்குங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுவார். ஒரு முறை போய் பாருங்கள். இதை நான் ஒவ்வொரு பிரதோஷமும் சொல்லுவேன், ஒரு முறை போய் பாருங்கள் அப்படின்னு. ரெகுலராக பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நாங்களாம் பிரதோஷம் போயிட்டுருக்கோம், இதுவரைக்கும் அவனை பிரதோஷ கோலத்தில் பார்ப்பாதவர்கள் போய் பாருங்கள். அதான் சொல்கிறோம், ஒரு முறையாவது போய் பார்த்து விடுங்கள். அந்த பொன்னார் மேனியனை போய் பார்த்து விடுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கிறது இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 7:13 வரைக்கும் துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. 10:14 வரைக்கும் கிருத்திகை இருக்கிறது, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம். காலை 8:10 வரைக்கும் சித்தம் நாமயோகம். சித்தம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி, யோகாதிபதி கேது, அவயோக நட்சத்திரம் சுவாதி, அவயோகி ராகு. அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம். சாத்தியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி, யோகாதிபதி சுக்ரன், அவயோக நட்சத்திரம் விசாகம், அவயோகி குரு. காலை 7:13 வரைக்கும் பாலவகரணம் ராகு, அதன் பின்பு மாலை 6:19 வரைக்கும் கௌளவகரணம் சனி பகவான், அதன் பின்பு தைத்துலை கரணம் சுக்ரன். ஏன்னா விடுமுறை தினம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க, அதனால் எம்பெருமான் சொக்கநாதனை வணங்குவதற்கு இயல்பாகவே உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அருமையாக போய் அவரை பார்த்து விட்டு வாருங்கள். தந்தையாருக்கு தந்தையாரை பார்க்க போகும்போது என்ன வாங்கிட்டு போவீங்களோ அதை வாங்கிட்டு போங்க. உங்கள் தந்தையாரை போய் ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகும்போது எப்படி போவீங்களோ அந்த மாதிரி போய் பார்த்து, ஏன்னா இந்த உலகத்துக்கே தந்தையார் அவர், அந்த தந்தையாரை போய் பார்த்து நல்லபடியாக வழிபாடு செய்யுங்கள். வாருங்கள், இன்றைய பஞ்சபக்ஷி என்ன சொல்கிறது பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, மதிய வேளையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஜாமம், 6ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்மமுகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. ஆந்தை படுபக்ஷி, முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள், எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை, முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி.
இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை, நான்காம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி, ஐந்தாம் ஜாமம் நடை 50% வெற்றி, ஆறாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, ஏழாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி, எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை, ஒன்பதாம் ஜாமம் நடை 50% வெற்றி, பத்தாம் ஜாமம் பிரம்மமுகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி, முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம். மூன்றாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி, நான்காம் ஜாமம் நடை 50% வெற்றி, ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி, ஆறாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, ஏழாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, எட்டாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி, ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை, பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, நடை 50% காரிய வெற்றி. திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில், முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி, நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது 100% காரிய வெற்றி, ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி, ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி, பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை, அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம், மீண்டும் அடுத்த நாள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர், நன்றி வணக்கம். ஓ நமஃ சிவாய.